எனது அன்பு நேயர்களே, கடகராசி அன்பர்களே, வணக்கம். இந்த பதிவில் கடகராசி ராசி கடகமாக இருந்து லக்னம் வேறேதாக இருந்தாலும் அல்லது லக்னம் கடகம் ராசியும் கடகம் என்றாலும் இந்த பதிவு உங்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் எப்படி அனுகூலத்தை தரும் என்பதை பற்றிய பதிவு. இது கட்டுக்கட்டாக பணம் கொட்டும், இதில் அற்புதங்கள் இருக்கக்கூடிய ஆடி என்பதன் காரணமாகத்தான் இந்த பதிவிலே உங்களுக்கு அப்படி ஒரு தலைப்பை தருகின்றேன். 17/7/2023 முதல் 17/8/2023 வரை ஆடி மாதத்திற்கே உங்களுடைய ராசியின் காரணத்தினால்தான் பெயர். காரணம், சூரியன் இந்த ஆடி மாதத்திலே உங்களுடைய கடக ராசியில் தான் பயணம் செய்வார். இந்த சூரியன் பயணம் செய்யக்கூடிய இந்த முழு மாதமும் ஆடி மாதமும் கடக ராசியிலே இருப்பார். இந்த கடகராசியிலே சூரியன் இருக்கக்கூடிய சமயத்தில் பத்தாம் இடத்தில் ஏதேனும் ஒரு பாவி கிரகம் இருந்தால் மிக சிறப்பு என்று சொல்லும். ராகுவை விட மிகப்பெரிய பாவி தேவையில்லை. அதேபோல் அங்கு அதற்கு மைனஸ் செய்வது போல் குரு மிக சுபர், பத்தாம் இடத்துல ஒரு சுபர் அமரும் போது அந்த அளவிற்கு சிறப்பு செய்ய மாட்டார் என்பதுதான் விதிகள் சொல்கிறது. இருந்தாலும் கூட ராகு சனியின் பார்வையிலே இருக்கிறார். ராகு குரு என இந்த குரு சென்றாலமும் சனியின் பார்வையில் இருக்கிறது. ஆகையினாலே தொழிலில் உங்களுக்கான வளத்தை நீங்கள் கூட்டிக் கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு நேர்மையோடு, ஒரு கண்ணியத்தோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் ஏதேனும் ஒரு வேலையை தொடர்ந்து அந்த உழைப்பை நீங்கள் போட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும். சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த ஆடி மாதம் முழுக்க சனி பகவான் வக்ரகதியிலே தான் இருப்பார். வக்ரகதியிலே இருந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இணைவு செவ்வாய் சுக்கிரன், சுக்கிரன் அதன் பின்பு வக்ரம் பெற்று மீண்டும் உங்களுடைய ராசியான கடக ராசிக்கே வருவார். இப்படி கிரகங்கள் அடிக்கடி சொந்த வீடு போன்று உங்களுடைய ராசிக்கு வந்து வந்து செல்வதன் காரணமாக ஒன்று கூட ஒன்று குறைய என்ற குழப்பத்தில் எல்லாம் நல்லது செய்துவிடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கிரக நிலை. நான்காம் இடத்தில் கேது. ஆகையினாலே குடும்பத்திலே நீங்கள் மிக கண்ணியம், ஒழுக்கம், தெய்வபக்தி, நெறி, நன்னெறியோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு மேலும் மேலும் அற்புதங்களை தரக்கூடியதாக இருக்கும். இறை வழிபாட்டிற்கு இது மிக முக்கியமான மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் புனித மாதம். தொடக்கத்திலேயே பரிவர்த்தனை யோகத்தோடு, அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் சிம்மத்தில் இருப்பார் 18-19 ஜூலை மாதத்தில். அதேபோல் இது ஆடி 1-2 நடக்கும். சூரியன் உங்களுடைய ராசியிலே, சூரியன் இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலும், ஒன்றாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்திலும், இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். எதுவும் நஷ்டமாகாமல் உங்களுடைய சம்யோஜித புத்தியின் மூலமாக சிறப்பை பெறுவதற்கு அற்புதமாக இந்த 32 ஆடியிலே வரும். இந்த ஆடியிலே துவங்கும் போதே ஒரு நல்ல ஒரு துவக்கமாக அமைகிறது. ஆடி அமாவாசையிலே உங்களுக்கு நீர்க்கடமை, பித்ருக்கடமை இருந்தால் அதை நிச்சயம் செய்ய வேண்டும். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு 5 6 9 என்று வள்ளுவர் சொல்லுவார். திருவள்ளுவர் சொல்வது என்னவென்றால், தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் மற்றும் தான் நமக்கு என்று இந்த ஐவகை இடத்திலும் அறநெறி தவறாமல் நாம் வாழ வேண்டும். இறந்து தென் திசையிலே இருப்பவர் என்று வள்ளுவர் கூறுவது என்ன, தென்புலத்தார். இந்த தென்புலத்தார் முதலிலே தென்புலத்தாரை வைத்திருக்கிறார். காரணம், பித்திருக்களினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. ஆகையினாலே இறந்து தென் திசையிலே வாழ்பவர்களுக்கு ஏதேனும் நீர்க்கடன் இருந்தால் ஆடி அமாவாசை நாளிலே நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும். ஆன்மீகத்திற்கு மிகுந்த உகந்த மாதமான இந்த மாதத்திலே நீங்கள் நிச்சயமாக இதை கடைபிடிப்பது உங்களுக்கு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே தரும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய வேலையிலே இருக்கக்கூடிய ஏதேனும் தடை, சிக்கல், ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதை சற்று விலகி இப்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு மிக அருமையான நிலை இருக்கிறது. உங்களுடைய தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஏதேனும் உதவி கிடைக்கும். அதனால் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை என்பது உங்களுக்கு சுமூகமாக தீர்த்து வைக்க அவர்கள் பல வகைகளிலே உதவி செய்யக்கூடிய பேச்சுவார்த்தை அல்லது அன்போடு உங்களை நாடி வந்து உதவக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்துகிறது. குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டுமென்றால் தெய்வ பக்தி என்பது நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும். கடன் ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக வாங்க வேண்டிய சூழ்நிலை என்பது இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும். வேலை என்றாலும் கூட அங்கு நல்ல பெயர்,
இதுவரை கெட்டிருந்த பெயர் நல்ல பெயராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் சூரியன் உங்களுடைய ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தில் ஏற்படும். இப்போது உங்களுக்கு தலைமைத்துவம், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்திலே தலைமை பண்பு கூடும். ஒரு லீடராக முடியும், ஒரு மேனேஜராக முடியும். மேனேஜராக இருக்கிறீர்கள் என்றால் அதிலே அந்த மேலாண்மையிலே நல்ல அற்புதமான ஆளுமை திறன், ஆர்வத்தோடு நீங்கள் வேலை செய்து நல்ல பெயரை வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக கடகராசி என்பவர்களுக்கு இது இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்திலே மரியாதை நிச்சயமாக கூடும். அது மட்டுமல்லாது இப்போது உங்களுடைய தந்தைக்கு அன்போடும் பாசத்தோடும் அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து நல்ல பெயர் நல்ல புகழ் பெறுவதற்கான மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது ஒரு முரட்டுத்தனம், ஒரு கோபம், பேச்சிலே நிலை தடுமாறி கோபத்தோடு பேசி, ஒரு முரட்டுத்தனத்தோடு முன்கோபத்தோடு பேசி சிக்கல் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சோம்பல், நிச்சயமாக இந்த சோம்பல் என்பது மேலோங்கக்கூடும். இந்த சோம்பல் இவற்றையெல்லாம் தவிர்த்தால் மட்டுமே தான் சிறப்பு ஏற்படும். இந்த ஆடி மாதத்திலே சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது இங்கும் திருவள்ளுவருடைய துணை கொள்ளலாம். நெடுநீர் மறவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். ஒரு வேலையை காலம் தாட்டி செய்வது அல்லது தூங்குவது, அதிக நேரம் தேவைக்கு அதிகமாக தூங்குவது, சோம்பேறித்தனம், இவையெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடக்கூடிய சூழ்நிலை எதிர்த்தரும். இந்த ஆடி மாதத்திலே உங்களுடைய ராசியிலே பயணம் செய்யக்கூடிய சூரியன் தந்து விடுவார். ஆனால் சூரியன் புதன் இணையை சிறப்பை தரும். இதே சமயத்தில் புதன் வேறு, அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்திலே கிரக நிகழ்வுகள் எல்லாம் சற்று உங்களுக்கு செலவுகளை தரும். அந்த செலவுகளுக்கு ஏற்றாற்போல் சில வரவுகளும் இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய குடும்பத்திலே திருமணமாகி உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளின் காரணமாக ஏதேனும் தேவையற்ற வீண் விரய செலவு அல்லது ஏதேனும் ஒரு புதிய சிக்கல், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வாகனத்தை வாங்கி தருவதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்தில். பாசிட்டிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சூரியன் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆடி சூரியன் கடகச்சூரியன் அதிகாரத்தை உங்களுக்கு தரும். அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து அனுகூலம் அல்லது அரசு போன்ற விஷயத்திலே அனுகூலமான ஒரு வேலை, இப்படி அந்த இடத்துல நீங்கள் கையாளக்கூடிய விஷயங்களிலே சிறப்பு என்று பலவிதமான சிறப்புகளை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய நேரத்தில் பேச்சிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயங்களை யாரையும் நம்பக்கூடாது. ஏனென்றால் இந்த நமக்கு தான் ஆளுமை இருக்கிறது, என்ன செய்து விடுவார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் காரணமாக உங்கள் மீது உள்ள அதிகப்படியான நம்பிக்கையின் காரணமாக யாருக்கேனும் பணத்தை கொடுத்து எப்படியாவது திரும்ப பெற்றுவிடலாம் அல்லது எப்படியானும் அந்த வேலையை செய்து விடலாம் என்று நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை இது தரும். உங்களுடைய ராசியிலே இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு அலட்சிய போக்கு உங்கள் மனதிலே வந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும். எப்படி ஒரு லட்சியத்தோடு செயல்படலாம் என்று உங்களுக்கு ஒரு நிலையை தருகிறதோ அந்த லட்சியத்தில் ஒரு அலட்சியத்தை தந்துவிடும். அதோடு கூட சுயநல போக்கு ஒன்று உருவாகிவிடும். ஆகையினாலே இந்த சுயநல போக்கு, அலட்சியம், சோம்பேறித்தனம் இவைதான் உங்களை பின்னுக்கு தள்ளிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இவையே நீங்கள் சாமர்த்தியமாக அந்த ஆளுமை திறன் உங்களுக்கு வருகிறது அல்லவா, அதை அனைவரோடும் அனுசரித்து சென்று மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே எதையும் நாம் நேருக்கு நேர் சொல்லிவிடுவோம் என்று, ஓப்பன் டாக் செய்வோம், முகத்தில் அரைந்தது போல் சொல்லிவிடுவோம் என்று நீங்கள் மனதிலே நினைக்கக்கூடும். இல்லை என்றால் ஏதேனும் உண்மையை சொல்லியோ அல்லது உண்மை போன்ற ஒரு பொய்யை சொல்லியோ சிக்கி அதனால் பெயர் கெடும். அதனால் எது தேவையோ அந்த அளவிற்கு உண்மையும், எங்கு உண்மை ஒருவரை உயர்த்தும், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று நினைக்கிறீர்களோ அங்கு உண்மையை, இப்படி உண்மையை நிலை அறிந்து பேசி இந்த மாதத்திலே நீங்கள் சிறப்பு பெற வேண்டும். தேவையற்ற பேச்சு, முன்கோபம் இவை நிச்சயமாக கூடாது. இந்த அணுகுமுறை என்பது உங்களுக்கு அற்புதத்தை விளைவிக்க வேண்டுமென்றால் அடக்கம் அமரர்கள் உயிக்கும் என்ற அந்த வரிகளை நீங்கள் மனதிலே ஞாபகம் வைத்து செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஆடி மாதம். செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறவர். அவர் இப்போது இரண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய அந்த பெயர்ச்சியானது நடந்து கொண்டிருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே அதிகமான கவனம் செலுத்தி குடும்பத்தினுடைய வளர்ச்சி, இதன் காரணமாக நிச்சயமாக நல்ல விதமான பொருளாதார நிலை, கையிலே பணம் தங்கக்கூடிய, கட்டுக்கட்டாய் பணம் பொருளக்கூடிய அந்த நிலையை இந்த இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு தரும். நிச்சயமாக இதை நீங்கள் நல்லபடியாக
மெதுவாக அமைதியாக இந்த நாளை கடக்கும் போது, அதாவது கோபத்தோடு இந்த நாட்களை கடத்தினீர்கள் என்றால் சிக்கல் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். தொழில் விஷயத்தில் இப்போது நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய தொழிலே மிகப்பெரிய விரிவாக்கம் வேண்டுமென்றாலும் கூட இந்த நேரத்திலே செய்ய முடியும். பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்த செவ்வாய் நிச்சயம் தரும். உறவு முறைகளிலே நல்ல ஒரு பயன், உங்களுக்கு அனுகூலம் ஒன்று ஏற்படும். உங்களோடு உங்களுடைய இணை, உங்களுடைய துணை, உங்களுடைய காதலர்கள் இவர்களெல்லாம் சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுபம் நிறைந்த, சுபிக்ஷம் நிறைந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும். உடல் நலத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த நேரத்தில் எந்த விதமான சிறு சிறு நோய்க்கு கூட இடம் கொடுக்காமல் எப்போதும் உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு காலையில் 10 நிமிடம், இரவு தூங்கும் போகுவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடம் தியானம் என்று இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் எளிதே கடந்து வர, உடல் நலத்தை சீராக பார்த்து கொள்ள, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலையை சீராக வைத்திருக்கும் போது இந்த வெற்றிகளோடு மிகப்பெரிய வெற்றியை தரும். அனுகூல செவ்வாய் எப்போதும் உடலிலே ஒரு தெம்பை நினைத்துவிடும். ஆகையினால் 5-க்கும் 10-க்கும் அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இதுவரை ஏதேனும் உடல்நலக் கோளாறு இருந்தாலும் கூட அதை தாங்கி இப்போது தெம்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்துவிடும். கல்வியிலே மிகப்பெரிய மேன்மையை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு தரும். எனது அன்பு நேயர்களே, கடகராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.